அதானே நம்ம கிட்ட திறமை இருக்கு ஆமா திறமை இருந்தா கடலையும் தாண்டி போயிட்டு வரலாம் இல்லையா போயிரலாமா தெலுங்கர் என்ற சோதிர நினைக்கின்றார் என்ன நினைக்கிறாரு கம்சராஜனுடைய அரமனையிலே சென்று சோசியத்தை சொல்லிவிட்டு வெற்றியோடு வரணும் நினைக்க தன்மானத்தோடு வாங்கிட்டு வரலாம் நினைச்சாரு அவர் மனைவியை கூப்பிடுறார் ஆமா அடியே சீதா என்னங்க என்னடி பண்ணிட்டு இருக்க தோசை வார்த்து கொண்டே இருக்கிறே தோசை வார்த்து கொண்டே இருக்கியோ ஆமாங்க நான் இப்ப தோசை சுடுறது உங்களுக்கு தான் ஆறுன தோசை ஆகாத கொதிக்க கொதிக்க சாப்பிடணும் ஆமா அப்படி தோசை கல்லுல அப்படி எடுத்தது உங்களுக்கு தட்டுல போட்டு தந்துடணும் நல்ல வேலை எடுத்து வாயில போடாம விட்டாள ஆமா நீங்க அதை நல்லா மொறிச்சு மொறிச்சு நல்லா எள்ளு பொடி வச்சு தின்னு புடிவியா அப்படியா அதனாலதான் உங்களுக்கு சூடா சூடா தோசை சுட்டுக்கிட்டு இருக்கேன் சரிடி அந்த பஞ்சாங்கம் ஏட்ட எடுத்துட்டு வா பஞ்சாங்கம் ஏட்டாங்க ஆமாண்டி எதுக்குங்க ஏன்னா பஞ்சாங்கம் ஏட எடுத்துட்டு வர சொல்றீங்களே எங்க போறேன்னு கேட்டா ஆமா அடியே நான் கம்சராஜனுடைய அரண்மனைக்கு சோசியம் சொல்லிட்டு வரேன்டி கம்சராஜ அரண்மனைக்கு போறீங்களா ஆமாம்மா போகாதீங்க அட அசுடு போகாதீங்கோட அவசகனமா ஏண்டி சொல்ற சரி அவன் உள்ளத சொன்னாலும் அடிப்பா பொய்யா சொன்னாலும் அடிப்பா அடிப்பா அதனால நீங்க அங்க போகவே வேண்டாம் ஆமா மன்னவா அடடடட போகாதீங்க போகாதீங்கன்னு கண்ணீர் எல்லாம் விடுற ஆமா நீலி கண்ணீர் வடிக்கா உண்மைதானே அதே மாதிரி மனைவிக்கு ஒரு வேதனை அப்படின்னா கணவனுக்கு தான் துடிக்கும் அது அந்த குடும்பம் நல்ல வளர்ந்தேறி இருக்கும் சரிதா ஆமா அவதானா அவ துடிச்சுக்கிட்டு கடக்கா கிடக்கட்டும் நினைச்சுக்கிட்டு போனாம்னா சதானே ஒரு புருஷனா ஆவானா ஆக மாட்டாரு ஆகையினால் பஞ்சாங்கம் ஏடெடுத்து புறப்பட்டு வருகின்றார் சோதிடர் சோதிடர் வருகின்றார் எங்க வருகிறார் கம்சராஜன் அரமனைக்கு வருகின்றார் உக்கிரசேகர பட்டணத்திலே வந்து கம்சராஜனுடைய கோட்டையிலே வந்து தெலுங்கன் என்ற சோதிடர் வருகின்ற பொழுது கம்ச மன்னன் கேட்கிறார் என்ன கேட்கின்றார் சோதிடர் எதற்காக அழைத்தேன் என்றார் என்னுடைய தங்கையோரு என் தங்கை தேவகி 16 காயத்துல பக்குவதி ஆகிறகிறார் பக்குவதி ஆகி இருக்கின்றார் ஜாதகத்தை பார்த்து மாப்பிள்ளை என்று வருவார் கல்யாணம் என்று நடக்கும் நல்ல நேரத்துல முடியுமா முடியுமா இல்ல முடியாதா எந்த திசையில இருந்து மாப்பிள்ள வருவாரு அப்படிங்கறத நல்லா பார்த்து கவனித்து சொல்லணும் ஆமா பஞ்சாங்க ஏட்ட நல்ல விரித்து கண்ணை முழிச்சு பாரும் அப்படியா ஆமா கண்ணை முடிட்டு அப்படின்னு சொல்ல முடியும் நல்ல கண்ணை முழிச்சு நல்ல திருப்தியா பார்த்து சொல்லும் விஷயம் தெரிந்தவங்க அப்படியே ஞானத்தினாலே யோசித்து சொல்லுவாங்க ஆமா அப்படி மூடி மறைச்சிட்டா சொல்லுவாங்க விரிச்சிட்டா ஞானத்துல அங்க லேசா ஒன்னு ஒடிஞ்சா ரெண்டு சொல்லிடுவாரு அப்படியா ஆமா சரிதா சோதிடர் பார்த்து சொல்லுகிறார் என்ன சொல்கின்றார் அரசே அரசே நல்லபடியாக பார்த்து சொல்லுகிறேன் சொல்லுதா நல்ல காது கொடுத்து கேட்டுக்காங்க ஐயா கம்சமன்னா என்ன உங்கள் தங்கை தேவகியாளுடைய ஜாதகத்தை பார்க்கிறேன் என்று என்று பஞ்சாங்கத்தை பரத்தி பார்த்து சொல்லுகிறார் எப்படி சொல்கின்றார் தேவகியாளுடைய ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுது பார்க்கின்ற போது அவள் ஜாதக பிரகாரம் ஆமா அதிலே ராசி பலன் ஆமாம்மா எப்படி இருக்கிறது எப்படி இருக்கின்றது தேவகியாளுடைய ஜாதகத்தை பார்க்கிற போது அன்றையில் இருந்து 41 நாள்
பார்த்து சொல்லுகிறார் ஜாதகத்தை பார்க்கிற பொழுது இன்றையிலிருந்து 41 நாளைக்குள்ள நினைச்சுக்காங்க, இன்றையிலிருந்து 41 நாளைக்குள்ள நல்ல கல்யாணம் முடியும் உங்க தங்கச்சி தேவையாளுக்கு. மாப்பிள்ளை வீடு தேடி வருவார், ஆமா நல்ல மகாராஜன் வந்து சேருவார், மகாராஜன் சூரிய பிரகாசம் மாறி வந்து சேருவாரு. அப்படியா? இப்படி ஜாதகத்தில் இருப்பதை பார்த்து சோதிடர் சொன்னார் கம்சமன்னருக்கு வந்தது பாருங்கள் கோபம். உண்மையத்தான் சொல்லிட்டார, வாழை போட்டு உருவுதாரு. ஏலா ஏழையாறு பொன்பணமும் செலவு செய்து தேடி பார்த்தோம், தேடி பார்த்தோம், தட்சண பூமியெல்லாம் தேடி பார்த்தோம். தங்கை தேவகியாளுடைய அழக போல மாப்பிள்ளையே இல்லைன்னு சொன்னாங்க இந்த மந்திரிமார்கள். ஆமா, இந்த மந்திரிமார்கள் கூற இல்லைன்னு மறுத்து விட்டார்கள். இவ இன்று வந்த சோதிடர் 41 நாளைக்குள்ளே கல்யாணம் முடியும், மாப்பிள்ளை வீடு தேடி வருவார் என்று சொல்லுகிறாரே. இவர் உயிர் பிழைப்பதற்காக இப்படி பொய்ய சொல்லுகிறார். என்னமோ தெரியவில்லையே, வாழை எடுத்தா அவன் தலையை சிவனன் வர்ற. ஆமா, அண்ணா குட்டி சோதிடர தலையை வெட்டதுக்கு வருகின்றார். சோதிடரை வாழை கொண்டு வீசுவதற்கு வருகிற போது மந்திரிமார்கள் எல்லாம் பார்த்தார்கள். பார்த்தாங்க, வேண்டாம் மகாராஜா. மகாராஜா 41 நாட்களை சொல்லவில்லை, சொல்லவில்லை. 41 வருஷத்தையோ 41 மாசத்தையோ சொல்லல. ஆமா, 41 மாசத்தையும் 41 வருஷத்தையும் சொல்லவில்லை, 41 நாளை மட்டும் சொல்லி இருக்கிற. ஆமா, 41 நாள் தானே சொல்லி இருக்காரு. அந்த 41 நாளைக்குள்ளே மாப்பிள்ளை வந்தா மாப்பிள்ளைக்கும் உங்க தங்கச்சிக்கும் கல்யாணம். கல்யாணம் அப்படி மாப்பிள்ளை வீடு தேடி வரல அப்படின்னா இந்த சோதிடரை என்ன செய்யலாம்? சோதிடருக்கு பெரிய கல்யாணத்தை பண்ணி அனுப்பி வச்சிருவோம், அனுப்பிடலாம் நம்ம மேலோகத்துக்கு. சரிதா? ஆமா. அது வரைக்கும் இவரை என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? புடிச்சு கல்லறையில புடிச்சு கேட்டி வைங்க. ஆனால் இந்த சோதிடரை என்ன செய்ய வேண்டும்? என்னம்மா? கால் விலங்கு கை விலங்கு கட்டுடேன மாட்டவே, 21 விலங்கு கூட்டி இருக்க வேணும் கல்லறை. நல்லதுக்கு எங்க காலம்? ஆமா ஆமா, நல்லதுக்கு எங்க காலம்? உள்ளத சொன்னவனுக்கே பொல்லாப்பு வந்துட்டு. சரதா? ஆமா. சோதிடருக்கு கால் விலங்கு கை விலங்கு மாட்டி, ஆமா அடி, 21 விலங்கு போட்டி. அது 1-2 இல்ல, 21. இந்த ஒரு விலங்க போட்டாலுமே இந்த கிழவரி நடக்க முடியாது. சரதா, இவருக்கு 21 விலங்கு போடணுமாங்கும். தப்பிக்கு போய் ஓடிட கூடாதுலண்ணே. அது சரிதான், 21 விலங்கு போட்டு அப்படியே இருட்டு கல்லறையில அடைத்து வையுங்கள். ஆமா, ஒரு பக்கமும் வெளிச்சம் இருக்க கூடாது. சரதா, அப்படியே தெரியாம உள்ள கிடக்கட்டும். அப்படியே சோதிடருக்கு கால் விலங்கு கை விலங்கு மாட்டி 21 விலங்கு போட்டி, 21 விலங்கு போட்டி கல்லறையிலே இருத்தி வைத்தார்கள். அப்படி அமல வைத்திருக்கின்றார்கள். இருட்டு கல்லறையிலே இருந்து தெலுங்கல் என்ற சோதிடர் எப்படி கதறி புலம்புகிறார்? எப்படி அம்மா கதறி புலம்புகிறார்? ஐயோ பகவானே, பகவானே, ஆண்டவா கண்ணில்லையா, கண்ணில்லையா பகவானே, ஐயோ கீரப்பா அழுகின்ற எனக்கு அழுக வருது, அழுக வருது. எம் பொண்டாட்டி சொன்னால் அருமை பொண்டாட்டி, பாதம் உள்ள பொண்டாட்டி, புத்தி உள்ள பொண்டாட்டி. சரதா, அருமை பொண்டாட்டி சொன்னாலே, ஐயோ எம் அண்ணா நீங்க போகாதங்கன்னு சொன்னாலே, மனைவி வார்த்தையே மந்திரமாக நினைக்கக்கூடியவர். பெறப்படும் போது கூட பொண்டாடிச்சு
சோதிடர் தெலுங்கு நல்ல சோதிடர் கல்லறையில் இருந்து நான் பொய் சோசியம் சொன்னது உண்டா? எனக்கு மோசம் வந்தது கிடையாது. வந்துட்டுதே, இப்ப வந்துட்டு 41 நாள் என்று வரும் என்று தெரியவில்லையே. தெரியவில்லையே, கதவு எங்கன இருக்கு, முக்கு எங்கன இருக்கு, ஜவுரி எங்கன இருக்குன்னு எனக்கு தெரியலையா. ஒருவேளை இல்லாம சொன்ன சோசியம் பொய்யாக போய்விட்ட. என்னமோ தெரியலையே, கொடுமை என்ன ஆகும் என்பதே தெரியவில்லையே. தெரியவில்லையே, சொன்னாலே மனைவி பேச்சை கேட்காமல் வந்து மாட்டிக்கொண்டோமே. மாட்டிக்கொண்டோமே பகவான். என்ன இந்த கல்லறையிலே பாச்சாக்கடி, பள்ளிக்கடி, தேல்கடி, மூட்டைக்கடி, கொசுக்கடி, அத்தனை கடியெல்லாம் தாங்க வேண்டியதா வருதே. குமரி மூட்டை கொஞ்சம் குலாவியதாம் சோதிடரை. சோதிடரை கிளவி மூட்டை கிண்டி கிளறிச்சா. வரையா கிளை மூட்டை தான் கடுமையா கிண்டி கிளறுது. சரிதா. ஆமா, கல்லறையிலே சோதிடர் கதறி புலம்புகின்ற பொழுது, புலம்புகின்ற பொழுது இறைவனுடைய அருளால் என்ன நடக்கின்றது? என்னம்மா நாடு நல்ல நல்ல நாடே, காவலர்கள் புகழ புகழும் நாடு, புகழும் நாடு, வீரசேன பட்டணம், வீரசேகர பட்டணம், வீரசேன பட்டணத்திலே, பட்டணத்திலே சூரசேன மன்னன் ஆண்டு வருகிறார். சூரசேன மன்னன் ஆண்டு வருகின்றார். அந்த சூரசேன மன்னனுக்கு, மன்னனுக்கு வீரகங்கால் என்ற பெண்ணை மணமுடித்து, வீரகங்கால் என்ற பெண்ணை மணமுடித்து மல்லவரோ தேவியுமாய், தேவியுமாய், தேவியுமாய் கோலாகலிலே பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய வீரசேன மன்னனுக்கு, வீரசேன மன்னனுக்கு ஏகப்பட்ட செல்வங்கள். ஆமா, ஒரு நாட்டை ஆளுகின்ற மன்னனுக்கு செல்வத்துக்கு குறையவா இருக்கும்? எக்கச்சக்கமான கண்ணு கட்டாத தொலைக்கு வரைக்கும் செல்வங்கள் வசதிகள் இருக்கும். சொத்து சுகமுறை அவருக்கு தான். ஆமா, கணவன் மனைவி இருவேரும் சிறப்பாக இருக்கிற போது, ஆயிருக்கின்ற போது பகவானுடைய அருளால, அருளினால அந்த அம்மா அன்று முதல் குளிமறந்து, குளிமறந்து கட்டி வைத்த திரவியம் போல் கை குழந்தையை பெற்றாள். பெற்றெடுத்தாள். என்ன நேரத்துல எப்படி பிள்ளைய பெத்தா பாருங்க. எந்த நேரத்துல அந்த அம்மா பிறந்தா? வைகாசி மாதம், வைகாசி மாதம் வளரும் வரை 7ஆம் தேதி, வளரும் வரை 7ஆம் தேதி. கேட்ட நட்சத்திரம் திருவோண லக்கணம். ஆமா, கேட்ட நட்சத்திரம் திருகோண லக்கணம், திருவோணம். ஆமா, அவளுடைய லக்கணம் அமைந்த அழகான ஆண் குழந்தையை பெற்றாள். ஆண் பெற்றெடுத்தாள். பாலகன் பிறந்த பராபலன் எப்படி இருக்கிறது பாருங்க. எப்படி இருக்கு? பிள்ளையை பெற்று நல்ல பேணி வளர்க்கணும் என்று, வளர்க்கணுமே என்று கணவன் மனைவி இருவேருமாக சேர்ந்து, சேர்ந்து கொண்டு அந்த அழகான ஆண்மகனுக்கு பெயர் கொடுக்கிறார். எப்படி பெயர் கொடுக்காங்க? அதாவது வைகாசி மாதம் பிறந்ததினால், பிறந்ததினால் வசுதேவன் என்றே பெயர் கொடுக்கிறார். ஓ, வசுதேவ பாலகன் என்று பெயர் கொடுத்தாங்க. வசுதேவன் என்று பெயரிட்டு மகனை அருமை பெருமையோடு வளர்க்கணும் ஆசைப்பட்டார்கள். ஆமா, தாயும் தகப்பனும் ஆசைப்பட்டாங்க. அந்த பையனுடைய கரக பலன், பலன் எப்படி இருக்கு பாருங்க. எப்படி? பாலகன் பிறந்த 10வது நாளில், 10வது நாளில் அவன் தாயாக ஆறு ஆண்டு போனாள். அப்படி போனம்மா
தாயார் மாண்ட பின்னால் வசுதேவனை ஆமம்மா தகப்பனார் வளர்த்து வருகிறார் தகப்பனார் வளர்த்து வருகின்றார் கொஞ்ச நாளை கலிம்பு வையா கலிம்பு வையா தகப்பனார் மாண்டு போனா மாண்டே போனா தகப்பனார் மாண்ட பின்னால் மாண்டே பின்னால் அந்த வேலைக்காரி வளர்த்து வர வளர்த்து வர கொஞ்ச நாளை கலிம்பு வையா வேலைக்காரி மாண்டு भगवान वरवे शिव पेरुमा